அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு பார்த்திங்க அப்படின்னா இந்த பூச்செடி தான். இந்த செடிக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு ராணி, நைட் குயின் சொல்லுவாங்க, ராத்திரி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது, ஒன்று வெள்ளை கலரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரு. இந்த வெள்ளை கலரில் தான் வாசனை வந்து அதிகமாக கிடைக்கும். மல்லிகைப்பூவோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலரில் தான் பூ, இந்த பூவில் தான் அதிகமாக இருக்குங்க. பாருங்கள் பூ எவ்வளோ பூத்துருக்கு அப்படின்னு. மல்லிகைப்பூலாம் சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு இருக்காது. இல்லை பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு. மல்லிகைப்பூ செடிக்கும் இந்த இரவராணி பூச்செடிக்கும் வச்சு பார்த்தோம்னா அதில் இருக்கிற பூக்கும் இதில் இருக்கிற பூக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்க. அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். இதுலேயே மஞ்சள் கலர் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா வாசனை அதிகமாக வராது. உங்களுக்கு மல்லிகைப்பூவோட வாசனை அதிகமாக கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளை கலரு இரவு ராணி தான். இதுக்கு ஏன் இரவு ராணின்னு பேர் வந்தது அப்படின்னா நைட்டில் மட்டும்தான் பூக்கும். இப்போ பார்த்திங்கன்னா விரிஞ்சிருச்சு, நைட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள் இதில் வந்து இன்னும் நல்லா வெடிக்கும், பளிச்சுன்னு இருக்கும். நைட்டில் மட்டும்தான் வந்து இது பூக்கிறதுனால இரவு ராணி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். நைட்டில் 8 மணிலேருந்து விடியகாலம் வரைக்கும் அந்த டைத்துக்குள்ளே பூக்கும். சூரிய ஒளி பட்டது அப்படின்னாலே வந்து இந்த பூ வந்து சுருங்கிடும். பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் இவ்வளோ கொத்து கொத்தா கொத்து கொத்தா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது வந்து மலர் மருத்துவத்துக்கு இந்த பூ பயன்படுத்தலாம். நான் வீட்டிட்ட வச்சுருக்கேன் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சது, ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க பூ வந்து அவ்வளோ நிறையா இருக்குது. மஞ்சள் கலர் செடி வந்து என்கிட்ட இல்லை, கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் அந்த செடியோட வீடியோவும் நான் பதிவு போடுறேன். கண்டிப்பாக அது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அழகு செடி. ஏன்னா வந்து வீட்டுக்கிட்ட இருந்ததுனாலே வந்து வாசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மல்லிகைப்பூ வாசமே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இதனோட வாசம் வந்து அற்புதமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள். மல்லிகைப்பூ செடிக்கும் இந்த செடிக்கும் வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். மல்லிகைப்பூ செடியில் பார்த்திங்கன்னா பூ கொஞ்சமாக தான் இருக்கும். இதில் ஒரு கொத்தில் பறிச்சிங்கனாவே வந்து ஒரு முளம் கட்டலாம் போல் இருக்குது, அவ்வளோ பூ இருக்குது. மேலும் நான் இது போன்ற அடுத்தடுத்த வீடியோ பதிவில் வந்து முக்கியமான மொழியில் வந்து நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.